ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எம்எஸ்கே. நாங்கள் இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, அபிநந்தன். நாங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து சினிமா ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் அப்புறமா கிரிக்கெட் செலிப்ரிட்டிஸ் இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸை தான் வந்து ஹீரோவாக எடுத்துப்போம். ஆனால் ஒரு மிலிட்ரி மேன் ராணுவத்தில் இருக்கிறவங்களை வந்து நான் அவ்வளோவா எங்களுக்கு தெரியாது. அதை பற்றி நான் கேர் பண்ணிக்கிறதில்ல. படத்துக்காக ஆக்ட் பண்ணுறவங்கள நாங்கள் ஒரு ஹீரோவாக போஸ்டரில் ஒட்டிக்கிறோம், கையில் பச்சை குத்திக்கிறோம் இந்த மாதிரி. ஆனால் நம்ம நாட்டுக்காக உயிர் கொடுக்குறோம் இந்த மாதிரி ஹீரோஸை நாங்கள் நினச்சிக்கிறதில்ல. அந்த மாதிரி வகையில் இப்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹீரோ அபிநந்தன், அவரை பற்றி தான் இன்றைக்கி முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயின். அபிநந்தன் இவருடைய இயற்பெயர் வந்து அபிநந்தன் வர்தமான். இவர் சென்னையில் தான் பிறந்திருக்காரு 1983. இவரோட அப்பா பேர் வந்து சிம்மக்குட்டி வர்தமான். அவரோட அப்பா கூட இந்திய விமானப்படையில் தான் வேலை செஞ்சுருக்காரு. இவரோட அம்மா மருத்துவராக இருந்திருக்காங்க. அவருடைய ஃபேமிலியை பற்றி பார்த்தோம். இப்போ அவர் எப்படி பாகிஸ்தானில் சிறைப்பிடிக்கப்பட்டார்ன்றதை பற்றி பார்க்கலாம். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், பிப்ரவரி 14 நடந்த புல்வாமா அட்டாக், புல்வாமா மாவட்டத்தில் நடந்த டெரரிஸ்ட் அட்டாக். இவர் வந்து பாகிஸ்தானில் சிறைப்பிடிக்கப்பட்டதுக்கும் அந்த புல்வாமா அட்டாக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. புல்வாமா அட்டாக் அவர் காதலர் தினத்தன்று எல்லாருக்கும் ஒரு கொடூரமான சம்பவம். நம்ம இந்திய ராணுவ வீரர்களுக்கு அதை மறக்கவே முடியாது. அந்த புல்வாமா அட்டாக் நடக்க முழுக்க முழுக்க காரணமே பாகிஸ்தானில் இருக்கிற டெரரிஸ்ட். அந்த டெரரிஸ்டோட பேர் வந்து மஸ்ரூதீன். இவர் வந்து இந்தியா வந்து ஒரு முதல் நாளாக சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தாரு. அப்புறமா அவங்க விடுவிச்சிட்டாங்க. அதை பழித்துக்கிறதுக்காக தான் இவர் வந்து இந்த மாதிரி இந்த அட்டாக்கு, புல்வாமா அட்டாக்கு நடத்திருக்காரு. அதனால தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த மாதிரி ஒரு போர், ஓரளவு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா வந்து மஸ்ரூதீன் வந்து இந்த பாகிஸ்தானில் சுதந்திரமாக தான் சுற்றிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் பாகிஸ்தான், பாகிஸ்தானுக்கு குடியரசு வந்து என்ன சொல்லுதுன்னா, இப்போ பிரைம் மினிஸ்டர் இம்ரான்கான் அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து நம்ம பாகிஸ்தானில் இல்லை, அவர் வந்தால் கூட நாங்களும் சிறைப்பிடிப்போம் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து பாகிஸ்தானில் மிக சுதந்திரமாக சுற்றுற அளவுக்கு அவர் எங்கே வேணாலும் போகலாம், அவர் யாரும் கண்டுக்கிறதே இல்லை. சும்மா ஒரு பேச்சுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பாகிஸ்தான்ல இல்லை அந்த மாதிரி ஒரு கதை கட்டுறாங்க. புல்வாமா அட்டாக்ல வந்து நம்ம இந்தியாவோட 40 ராணுவ வீரர்கள் வந்து இறந்துட்டாங்க. அது வந்து ரொம்ப சோகத்தை தரக்கூடிய விஷயம். அதுக்கு பதிலடி தரதுக்காக தான் இந்தியாவோட விமானப்படை பாகிஸ்தான்ல இருக்கிற இந்த டெரரிஸ்ட் கேம்ப்ஸ்ல போய் குண்டு மலை பொழிஞ்சு அங்கே இருக்கிற கேம்ப்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு வந்து இந்தியாவுக்கு திரும்பிட்டாங்க. அதை பொறுத்துக்க முடியாத பாகிஸ்தான் இராணுவம் அடுத்த மறுநாளே வந்து அங்கிருந்து விமானப்படையை இந்தியாவுக்குள்ள அனுப்பிட்டாங்க. அதை பார்த்த இந்திய விமானப்படை வீரர்கள், அதில் நம்ம அபிநந்தனும் ஒரு பைலட் இல்லையா, விங் கமாண்டர், அந்த பைலட்லேருந்து அவரும் பின்தொடர்ந்து போயிருக்காரு. அவரும் பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே போயிட்டாரு. போயிட்டு அப்புறமா இவர் அந்த விமானத்தை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. அட்டாக் பண்ணதுனால அவர் விமானம் வந்து கீழே விழுற சூழ்நிலையில இவர் வந்து பேராசூட்ல இருந்து அங்கிருந்து பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே போய் விழுந்துட்டாரு. அப்போ வந்து அங்கே இருக்கிற பொதுமக்களெல்லாம் இவரை அடித்து சிறைப்பிடிச்சிட்டாங்க. அப்புறமா வந்து இராணுவத்தினர் வந்து இவரை சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அடுத்ததா அபிநந்தன் எப்படி மீண்டும் இந்தியாவுக்கு வந்தார்ன்றதை பற்றி பார்க்கலாம். அபிநந்தனை பாகிஸ்தான் இராணுவம் சிறைப்பிடிச்சதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் ஒன்று வரும்ன்ற நிலைமை தான் இருந்துச்சு. அப்படி தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த போர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான், வந்துடக்கூடாதுன்னு பயந்த பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் இம்ரான் கான் ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்காக அபிநந்தனை நாங்கள் மார்ச் 1 வந்து விடுதலை செஞ்சிடறோம்ன்ற ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்தியா நம்ம மேலே இப்போ போர் தொடுத்துருமோன்ற பயத்தினாலேயே அவர் அந்த ஒரு அறிக்கையை ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்காக கொடுத்தாரு. அதே போல் பாகிஸ்தான் இராணுவம் அபிநந்தனை மார்ச் 1 ஒரு 9:30 மணி அளவில் இந்தியாவோட வாகா எல்லையில் வந்து இந்த மாதிரி வீரமாக கம்பீரமாக பாகிஸ்தானில் சிறைப்பிடிக்கப்பட்ட போதும் ஆகட்டும், இந்தியாவுக்கு திரும்பி வரும்போதும் ஆகட்டும், ஒரு கம்பீரமாக போய் கம்பீரமாக வந்த நம்ம அபிநந்தனுக்காக என்னோட சல்யூட். நண்பர்களே, இதே மாதிரி புல்வாமா அட்டாக் அந்த மாதிரி பாகிஸ்தான் டெரரிஸ்டால ஒரு இராணுவ வீரன் கூட உயிரிழந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோ அபிநந்தனை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும், ஒரு எஜுகேஷன் ஆகட்டும், ஒரு தனிநபர் ஆகட்டும், அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் கீழே நம்ம கமெண்ட்டில் நம்ம சேனல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவரை பற்றி நான் கண்டிப்பாக பேசுகிறேன். அவரோட நேரம் ரெஸ்பெக்ட் கொடுத்து என் சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய் பாய். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி.